माता पिता गुरु नल्ला नंबर अद कपड़न दान दे कूड़ी इरकपट इंगे कूड़ी इरकपट आने वर कोम एनुडे उपासना मूर्ति आगिया जगत माता बगलामुखी देवी अम्मनुडे यम महा गणपति भगवान अनुग्रहत्ताल आयुर आरोग्य सौख्य सिद्धि उंडागट्टुम एन्रे वेंडुगिरेन। परिवा इप्पो कन्नप्पन सार इवर पेरे एंगलोडे आलयत्तुक्कु पक्कत्तिले इरुक्कारगर अवर वाद्यारा इरुंदार प्लस நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. நம்மளை பற்றி நல்லா அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவரோட வயசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது உங்களிடம் பேசுகிறதுக்கு. அதனால் என்னை பற்றி முதல்ல நானே சொல்லிடுறேன். நான் யாருன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் என்று ஒரு பிரஸ்தானம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது கலடேக்குறிச்சி தெற்கு பாப்பாங்குளம் மணிமுத்தார் ரோடிலே இருக்கிறது. அதாவது அம்பாசமுத்திரம் பக்கத்தில். அதோட பீடாதிபதி தான் நான். நான் என்று சொல்கிறது மரியாதை இல்லை, நாம். நாம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நாம் சுவாமிமாராக இருக்கப்பட்டவரெல்லாம் நான் என்று சொல்ல மாட்டாங்க, நாம் என்று தான் சொல்லணும். அப்போது நாம் அதுக்கு பீடாதிபதி. பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட பேரே சொன்னாங்க. இங்கே நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள், தாந்திரிக வித்யை, ஜோதிஷ சாஸ்திரம் இவையிலெல்லாம் நமக்குள்ள அறிவை பாராட்டி அது சொந்தமாக அறிஞ்சும் அனுபவப்பட்டும் ஆராய்ந்தும் நமக்கு காஞ்சிபுரம் மடத்தோட ஆஸ்தான வித்வான் பதவியும் ராஜகுரு என்ற பட்டமும் தந்து பெரியவா நம்மளை ஆதரிக்கப்பட்டதுண்டு. அது அந்த அதுவும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு தான் நடந்தது. அன்னைக்கு வந்து ஒன்றோ ரெண்டு ஆட்கள் யாவது ஆளுகளாகவும் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோன்றுறது. பேசிக்கலி ஐயமே மலையாளி, அதனால் பேசும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அதோடு கோஆப்ரேட் பண்ண வேண்டும். இப்போது நாம் எதுக்காக இப்படி ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது என்றால், கொரோனா நமக்கு தெரியும், உலகத்தையே மனுஷனே அதிபயங்கரமாக வேட்டையாடி உயிரை பறித்து ஆரோக்கியத்தை பறித்து உலகத்திற்கு பெரும் துக்கத்தை தந்து கொண்டிருக்கப்பட்ட கொரோனா. அந்த கொரோனா சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மனுஷனே காப்பாற்றுறதுக்காக அது எப்படி நடக்கிறது என்றால், உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலில் இப்போ தடுப்பூசி போடுறாங்க. அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவர்கள் மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு சைடு. பின்ன ஒரு சைடு வந்து பொதுவே சொல்லுவாங்க வேதசாஸ்திரங்களிலே மருந்தும் மந்திரமும் என்று தான் சொல்லியிருக்கிறது. பழமக்காரெல்லாம் சொல்லுவாங்க மருந்தும் மந்திரமும் அப்படின்னு. இந்த மருந்து எதுக்கென்றால் வந்திருக்கப்பட்ட வியாதி மாறுவதற்கு. மந்திரம் எதுக்கென்றால் அந்த வியாதிக்கு காரணமாயிருந்த பிளானெட்டரி பொசிஷனில் உண்டாகப்பட்ட தோஷ பரிகாரத்துக்காக மந்திரம். அதுதான் மருந்தும் மந்திரமும் என்று சொல்லப்படுகிறது. 2019 உண்டாய சனி குரு கிரக யோகம் ப்ளஸ் நாலோ அதுக்கு அதிகமோ கிரகங்கள் ஒரு ராசியிலே ஒன்று சேர்ந்தால் இதுக்கு பிரவர்ஜியா யோகம் என்று பேர். 2019 டிசம்பர் மாதத்தில் பிரவர்ஜியா யோகம் இருந்தது தனுஷ் ராசியிலே. பிரவர்ஜியா யோகம் அதிலே சனியும் குருவும் சேர்ந்திருந்தது ப்ளஸ் சூரிய கிரகணமும் உண்டாயாச்சு. அந்த கிரக யோகம்தான் இந்த பெரிய ப்ராப்ளம் உலகத்தில் உருவாகுவதற்கு காரணம். இது அந்த காலத்தில் அன்னைக்கே யூடியூப்பில் இதை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறேன். அதாவது தேவ பிரசனம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. தேவ பிரசனம் என்ன என்றால் உங்களுக்கு தெரியும், சபரிமலையில் எல்லாம் தேவ பிரசனம் வைக்கிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கூட அதில் கலந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீங்கள் மீடியா பர்சன்ஸ். அப்போது
அந்த தேவ பிரசனம் எதுக்குன்னால் தெய்வத்தோட மனசு அறியறதுக்காக உள்ளது தான் தேவ பிரசனம். அதே போல் இந்த ப்ராப்ளம் உருவாகிய நேரத்தில் சூரியமங்கல அத்வைத வேத வித்யாபீடத்தில் வச்சு நாங்கள் ஒரு தேவ பிரசனம் வச்சு பார்த்தோம். அப்போ அந்த தேவ பிரசனப்படி தனுசு ராசியில் இந்த பிரவர்ஜியா யோகம் ப்ளஸ் சனி குரு கிரக யோகம் சூரிய கிரகணம் இதெல்லாம் உண்டாகும்போது அதுக்கு என்ன காரணம் என்றால் தெய்வ கோபம். அந்த தெய்வ கோபத்தினால தான் தெய்வம் கொடுக்கப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு எச்சரிக்கை, அதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்று தெரிஞ்சு கொண்டு அப்போ மருந்தும் மந்திரவும். அப்போது இந்த பிளானட்டரி பொசிஷனுக்கு, அதாவது தெய்வ கோபத்துக்கு மருந்து சாப்பிட்டால் போராது, அதுக்கு யாகங்களும் பூஜைகளும் செய்ய வேண்டும். ஒரு மந்திரம் ஜபிக்கும்போ 25% அதிலிருந்து நமக்கு குணம் உண்டாகும், பலன் கிடைக்கும். பூஜை பண்ணும்போது 50 அதே மந்திரம் கொண்டு பூஜை செய்யும்போது 50% பலன் உண்டாகும். இதே யாகமாயிருந்தால் 100% பலன் உண்டாகும். இது தெரிஞ்சு கொண்டு அன்னைக்கு இந்த யாகத்துக்கு, அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கு பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும் என்று வேதங்களில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதில் வந்து தரணி ரட்சா மகா யாகம் ரொம்ப பவர்ஃபுல் என்று பார்த்தோம். தரணி ரட்சா மகா யாகம் முக்கியமாக அதர்வண வேதத்தில் அடிப்படையில் தான் செய்கிறது. வேதங்களில் எல்லா வேதங்களும், 4 வேதங்களும் எதற்காக என்றால் மனுஷனோட சுகம் சந்தோஷம் சமாதானம் சமிருத்தி அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு இறுதியில், அதாவது மரணத்தில் மரணசேஷம் ஆத்மசாந்தி உண்டாக வேண்டும், ஆத்மாவுக்கு மோட்ச பிராப்தி உண்டாக வேண்டும், இதற்குள்ளது தான் வேதங்கள் 4. பொதுவே தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன், அதர்வ வேதம் அது அகற்றி வைக்க வேண்டியது, அது நல்லதல்லே, அப்படி பல பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன். ஆனால் அப்படி அல்லே, அது 4 யுகங்களில் கடைசி யுகமாக இருக்கப்பட்ட கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கலியுகத்தில் தான் தர்மம் க்ஷயித்து அதர்மம் பயங்கரமாக தலை தூக்கி தாண்டவம் ஆடப்பட்டது. அந்த நேரத்தில் மற்ற வேதங்கள் இங்கே யூஸ் ஆகாது. அதற்கு தகுந்த ஒரு மந்திர பவர் தேவை இருக்கிறது, அதுதான் அதர்வ வேதம். அது மட்டுமல்ல, அதர்வண வேதத்தில் உள்ள 1200 மந்திரங்களும் யாக மந்திரங்களும் இருக்கு வேதத்திலே உள்ளது தான். அப்போ பின் அதர்வ வேதம் மோசம் என்று சொல்லி எப்படி மாற்றி நிறுத்த முடியும்? அப்போது அந்த அதர்வ வேத விதி பிரகாரம் இப்போ இருக்கப்பட்ட, அதாவது பூமியில் உருவாகப்பட்ட அந்த கொரோனா என்ற மகா வியாதிக்கு, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு அசுர சக்தி மனுஷனே கொன்னொடுக்கிக்கிட்டே இருக்கிறது, அதை நிக்ரகம் செய்ய வேண்டும், அதிலே இருந்து உலகத்தை ரட்சிக்க வேண்டும், நமது நாடே ரட்சிக்க வேண்டும், அதற்கு ஒரு மகா யாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறது ஆயிருந்தால் அதிலே இருந்து வெளியிலே வந்து விடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருக்கும், நீங்கள் பிரசனத்தில் பார்த்து சொன்னீங்க, அது எப்படி நம்புறது என்று. அதுக்கு 1000 உதாகரணங்கள் என்கிட்ட இருக்கிறது. அதுக்கு ஒன்று சொல்கிறேன், சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி அது ஏன் சொல்கிறது என்றால் உங்களுக்கு அது விளங்குறதுக்காக, உங்களுக்கு அது புரியறதுக்காக, உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக. ஒரு டைமில் இந்தியா டுடே என்ற பத்திரிகையில், மலையாளத்தில் இந்தியா டுடே மந்த்லி தானே, அதில் நான் எழுதிட்டு இருந்தேன், மந்த்லியோ வீக்லியோ தெரியல இப்போ ஞாபகம் இல்லை, அதில் ஒரு கோலம் எனக்கு கொடுத்து கொண்டு இருந்தது. அதில் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் வாரஃபலம் ப்ளஸ் அதில் ஒரு கோலம், அதில் வந்து ஜோதிஷ வீக்ஷணம் அப்படின்னு எழுதி கொண்டு இருந்தது. அந்த ஜோதிஷ வீக்ஷணம் எப்படி என்றால், இந்தியாவிலே உள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸ் முக்கியமாக தெரிஞ்சவங்க யாரோ அவரோட பலங்களை பற்றி தான் எழுதி கொண்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் வந்து என்னுடைய சிஷ்யன் ஒருவன் இருக்கு, என்னுடைய அட்வைஸ் கேட்டுக்கொண்டு அவன் தான் எழுதிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் நான் அன்னைக்கு மலேசியாவிலே இருக்கேன், அப்போது அவர் சொன்னார், சுவாமி இன்றைக்கி வந்து எழுதுறதுக்கு மேட்ரு யாருமே எதுவுமே இல்லை, எந்த லீடரோடையும் ஜாதகம் கிடைக்கவில்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அப்போது இவர் இது பேசி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மலேசியாவில் நான் இந்த சன் நியூஸ் வார்த்தை கேட்குறது உண்டு எப்போவுமே, அன்றைக்கும் இன்றைக்கும்
அப்போ அதில் காலடி காஞ்சிபுரம் மடாதிபதியாயிருந்த ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் ராமக்ஷேத்திரம் ராமபூமி அந்த பிரசனம் சம்பந்தமாக இஸ்லாம் லீடர்ஸுமாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறது என்று நியூஸ் படித்தோம். உடனே அந்த நியூஸு கேட்டுட்டு சரி காஞ்சிபுரம் மடாதிபதியை பற்றியே நீ எழுது, அப்போ என்ன எழுத வேண்டும் அது நான் பிரசனம் வச்சு பார்த்து சொல்கிறேன் அப்படி அவரிடம் சொன்னேன் அந்த பையனிடம். அப்போ அந்த பிரசனப்படி சுவாமிஜிக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில் வாசம் உண்டாகும் அப்படி பிரசனத்தில் வருது. காஞ்சிபுரம் மடாதிபதியாயிருந்த பெரியவர் இவர் அதை எழுத மறுத்தார். இது எழுதியாச்சுன்னால் நமக்கு ப்ராப்ளம் வரும் இல்லையா, நீ எழுத அப்படின்னு எழுதியாச்சு. மடத்தில் இருந்து கேள்விகள் வந்தாச்சு, நிறைய பேர் வந்து அதை பற்றி கேட்டார். பெரியவா என்னை கூப்பிட்டு கேட்டார், நீ அதை எப்படி எழுதலாம், இது சரியல்லே. அந்த மாதிரி நம்ம ட்ராக்கு மாறி போயிட்டு இருக்கு, ரொம்ப டைம் ஆகும், அதனால் அது சுருக்கமாக சொல்கிறேன். சுருக்கமாக நான் பெரியவா கிட்ட சொன்னேன், பெரியவா தங்களுக்கு அதாவது தங்களுக்கு சந்தேகம் இருந்திருந்தால் தங்களோட ஜாதகம் எனக்கு கொடுங்கள், அந்த ஜாதகத்தை கூட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அடித்து சொல்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ எப்படி சொல்லேன்னா, 3 இந்த கபடி சோழி இருக்கும் இல்லையா, அந்த சோழியை வச்சுட்டு நீங்கள் பல பேரும் பார்த்துருப்பீங்க, சும்மா முத்து மாதிரி இருக்கும், அது 3+3 இதை 3+3 வச்சுட்டு நான் அதை வச்சுட்டு இப்படி சொன்னேன், 3+3=7 அப்படின்னு சொன்னேன். அப்போ நிறைய பேர் கூடி நிற்கிறாங்க, அவங்க கேட்டாங்க என்ன நான்சென்ஸ் பேசுகிறாங்க பாருங்கோ, 3+3=7 அப்படி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இவர் இந்த சொல்கிறது, இவர் பணம் கறக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், அப்போ நீ சொல்லு எவ்வளவு 3+3. அவர் ஏதோ சொல்லு கேள்விக்கு ஆன்சர், அப்போ 6 அப்படி ஒரு 4-5 பேர்கிட்ட சொன்னேன். அப்போ கேட்டேன், அவரெல்லாம் 6 அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், இது 3+3 சேர்த்தால் 6 என்று எவ்வளவு தரோவாக உங்களால் சொல்ல முடியுமோ அதே மாதிரி என்னுடைய பிரசன சாஸ்திரப்படி 100% பெரியவாளுக்கு ஜெயில் வாசம் உண்டாகும், அது சொன்னால் என்னால் முடியும். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நானே ஒரு நாள் மடத்தில் போகும்போது நமது சிஎம் ஆயிருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பெரியவாறு தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் அங்கே வச்சு நான் பார்த்துருக்கேன், அங்கே வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அப்போது பெரியவா அன்னைக்கு அதை நம்பலை, கடைசியில் கேட்டாங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படியெல்லாம் கேட்டாச்சு, கடைசியில் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் பெரியவா எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த அவார்டு செக்பெட்டில் வச்சு ஒரு ஃபங்க்ஷனில் வச்சு தான் கொடுத்தாங்க, மீடியா பர்சன்ஸ் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வந்து அதாவது ஒரு ப்ரைவேட் ரூமில் வச்சு நான் பெரியவா கிட்ட பேசணும். அப்போ பெரியவா கிட்ட நான் கேட்டேன், பெரியவா இந்த காலத்தில் ராஜாவே இல்லையே, அப்போ எனக்கு ராஜகுரு என்று பட்டம் கொடுத்துருக்கீங்களா, அது என்னை கிண்டல் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் அப்படி நினைக்கிறேன், ராஜாவோட குரு என்ற அர்த்தத்தில் இல்லை, நீ என்னுடைய ஜாதகம் பார்த்தது சொல்லியதுக்கப்புறம் இந்தியாவில் 100 பேரிடம் நான் அது காட்டினேன், யாருமே அது சொல்லவில்லை, நீ ஒரு ஆள் தான் சொன்னே, அதனால் குருக்கன்மாரில் ராஜா என்ற எண்ணத்துடன் தான் ராஜகுரு என்று பட்டம் கொடுத்தேன் அப்படி பெரியவா சொன்னாங்க அந்த காலத்தில் இருந்து. அப்போ அதுக்கப்புறம் சில பரிகாரங்கள் எல்லாம் பண்ணினேன், அந்த பிரசனப்படி பார்த்தது ஜாதகப்படி படி பார்த்தது அப்படியே நடந்து விட்டது, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தில் இருந்து நான் வெளியிலே வரணும், அப்போ நான் கேட்டேன், பெரியவா நான் பரிகார பூஜை பண்ணுறேன், ஆனால் ஒரு விஷயம், நான் என்ன பண்ண வேண்டும், சத்ர சம்ஹாரம் அப்படித்தானே. அப்போ பெரியவா சொன்ன, எனக்கு சத்ரு கிடையாது, சத்தியம் ஜெயிக்கணும் என்று நீ பூஜை பண்ணு, சத்தியம் ஜெயித்தால் நான் ஜெயித்த மாதிரி அப்படி சொன்னாங்க. அந்த பூஜை பண்ணியாச்சு, அந்த பனி மாதிரி அந்த ப்ராப்ளம் மாஞ்சு போச்சு. அந்த காலத்தில் இருந்து பெரியவாளுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு அடுப்பம், எப்போ நான் மடத்தில் போயிருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் வெளியில் போக சொல்லுவாங்க, உள்ளே தனியாக நாங்கள் கடவு சாத்திட்டு உட்காந்து நிறைய பேசுவாங்க. அந்த காலத்தில் உலகத்திலே இருக்கப்பட்ட ஹிந்துக்களுக்காக நிறைய நல்லது செய்ய வேண்டும், ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் பெரியவா எப்போவுமே பேசுவாங்க. ஒரு நாள் என்கிட்ட சொன்னார்,
ஒரு பெரிய ப்ராப்ளம் உலகத்தில் இது கலியுகம் இல்லையா இதுக்கு முன்னே பல காலங்களில் இப்படி எல்லாம் நடந்திருக்கு நீங்கள் கூட இந்த கொரோனா காலத்தில் டிவியில் முன்காலத்தில் நடந்த தோஷங்களை பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போது இந்த தோஷத்தில் இருந்ததெல்லாம் ஜனங்களே காப்பாற்ற வேண்டும் இது கலியுகம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு மகா விபத்து உண்டாகும் அதுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன்னாலே அது முடியும் ஏனென்றால் நீ பகலாமுகி உபாசகன் பகலாமுகி என்று சொல்லப்பட்டது சாற்றால் மகாதேவனே உபாசனை செய்யப்பட்ட தேவி அதனால் உன்னாலே முடியும் அது மட்டுமல்ல ஒரு புக்கு கொடுத்தார் பகலாமுகி ரகசியம் என்ற அந்த புக்கோட பேர் இது 500 வருஷத்துக்கு முன்னே உள்ள புக்கு இதிலே இருந்து இதில் சர்வரட்சா கவஜம் அப்படி ஒன்று சொல்லியிருக்கு அதே நீ செய்து எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொன்னாங்க அது பண்ணி கொடுத்தோம் இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் நாங்கள் ஒரு 6000 பேருக்கு அதை பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஆளுகள் மட்டும் சொன்னாங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது சுவாமி வருமானம் இல்லை பணக்கட்டுப்பாடு அப்படி சொன்னாங்க அது எல்லாருக்கும் இருக்கப்பட்டது தான் உங்களுக்கு தெரியும் வேறு யாருக்கும் அந்த குடும்பங்களில் ஒன்று நாள் இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரவில்லை இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் எனக்கு இருக்குது எப்போவுமே ஒரு டாக்டர் ஒரு வியாதி என்று சொல்லும்போது அந்த டாக்டர் மருந்து குறித்து கொடுப்பார் 10 பேருக்கு ஒரே மருந்து குறித்து கொடுத்த அந்த வியாதி மாறும்போது டாக்டருக்கு தெரியும் இந்த வியாதிக்கு இந்த மருந்து பெஸ்ட்டு எந்த பேஷண்ட் போயிருந்தாலும் எந்த பேஷண்ட்டு போயிருந்தாலும் உடனே அவர் அந்த மருந்து குடித்து கொடுப்பார் அதே மாதிரி எனக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கிறது 65 வயசுக்கு மேல் பிராயம் இருக்கிறதுன்னு தோணுது எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் நம்பூதிரி குருகுலத்தில் போய் இதெல்லாம் படிக்க வேண்டும் அப்படி குருகுலத்தில் இருந்து வேதங்களும் முக்கியமாக தாந்திரிக சாஸ்திரம் ஜோதிஷம் இவையெல்லாம் படித்த ஆள் அனுபவங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அன்னைக்கு பிரச்சனை வச்சு பார்த்து இந்த கொரோனாவுக்கு காரணம் தெய்வ கோபம் அதனால் தெய்வ பிரீதி உண்டாக்க வேண்டும் அதற்கு நம்ம ஒரு யாகம் செய்ய வேண்டும் தரணி ரட்சா மகா யாகம் ரொம்ப பவர்ஃபுல்லு நமக்கு முக்கியமாக அவசியம் உள்ளது ரோகத்துக்கு தகுந்த மருந்து என்று சொன்ன மாதிரி இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கு முக்கியமானது அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு ஆனால் அதுக்கு பெரிய ஒரு செலவாகும் சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் 4 யாகசாலைகள் இருக்குது இந்த 4 இடங்கள்லேயும் வச்சு அது பண்ணலாம் அப்போ அதுக்கு செலவு உண்டாகும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து செய்து இந்த யாகத்தை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்துக்கு அதாவது எனக்கு அது இல்லை சிந்திச்சேன் அப்போது உலக நன்மைக்காக பப்ளிக் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சிந்திச்சு கொண்டு பொதுஜன நலத்துக்காக வாடப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்காங்களே இன்க்ளூடிங் நம்ம பிரைம் மினிஸ்டர் உள்பட அது மட்டுமல்ல அவங்க எல்லாம் வேதசாஸ்திரங்களும் என்னுடைய நம்பிக்கை வேதசாஸ்திரங்களும் இந்த தெய்வீகமும் எல்லாம் நம்பப்பட்ட ஆளுகள் நிறைய குருஜனங்கள் அவருக்கு ஹெல்ப்பாக கூட இருப்பாங்க அப்போ அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதியாச்சுன்னா என்ன இதுக்கு ஒரு ஹெல்ப் உண்டாகும் இல்லையா அப்படி நினச்சி கொண்டு முதல்ல நான் சகல மடங்களுக்கும் நாம் லெட்டர் எழுதினேன் இந்தியாவிலே பெரிய பெரிய மடங்கள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும் 1000 கோடி கணக்கு சொத்து இருக்கப்பட்ட மடங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கு டெய்லி வருமானம் இருக்கப்பட்ட மடங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அவளுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பினேன் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நமக்கு இதுக்கு பரிகாரம் பண்ணலாம் நீங்கள் என்ன படிச்சிருக்கோ அது நீங்கள் பண்ணுங்கோ அதாவது இடங்களில் இது பண்ணும் பொழுது உலகத்திலே உள்ள இந்த ப்ராப்ளம் மாஞ்சு போய்விடும் அதாவது இடங்களில் பண்ணணும் ஏன் அப்படி சொன்னேன் என்றால் இப்போ என்னோட கிட்டே ஒரு ஊதுபத்தி இருக்குது அது நான் இங்கே கொளுத்தி வச்சா இங்கே மட்டும்தான் வாசனை இருக்கும் 4 இடங்களில் கொளுத்தி வச்சா ஹாலு ஃபுல்லாக வாசனை வரும் அதே மாதிரி இந்த யாகங்கள் அதாவது இடங்களில் இந்தியாவில் நடக்கும்போது உலகத்திலே இது உலகத்துக்கே ஒரு பாதுகாப்பு உருவாகும் இந்த கொரோனா என்ற அசுர சக்தியை அழிக்க முடியும் இது கலியுகம் ஈஸ்வரன் நேரே வந்து நம்மளை காப்பாற்றாது அப்போ நாம் இது செய்ய வேண்டும் அப்படி எல்லா மடாதிபதிகளுக்கும் எழுதினேன் மடங்களுக்கும் எழுதினேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதில் சிலவங்க சொன்னாங்க தியானம் பண்ணினால் போதும் கொரோனா வாஞ்சு போயிடும் வேறு சில பேர் சொன்னாங்க பிராணாயாமம் பண்ணினால் போதும் எனக்கு என்ன மூச்சு பயிற்சி பண்ணால் போதும் இப்போ கொரோனா வாஞ்சு போயிடும் பின்னவர் சிலவர் சொன்னாங்க யோகா பண்ணினால் போதும் இது மாறி போயிடும்
அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்புறம் வேற என்ன வழி? இவங்க யாருமே ஒன்றும் பண்ணுறதில்லை. அதாவது இடங்களில் விசாரித்து பார்த்தேன், எங்கேயுமே எந்தவும் எதுவுமே நடக்கிறதில்லை. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்புவோமே. ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்கு லெட்டர் அனுப்பினேன், இந்தியன் பிரசிடெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பினேன், இங்கே உள்ள ஸ்ரீ பழனிசாமி அவர்களுக்கு லெட்டர் அனுப்பினேன். உலகத்தை காப்பாற்றுவதற்காக நமக்கு இது பண்ணலாம். ஏன் என்றால் நான் ஒரு சாஸ்திரம் படிச்சிருக்கிறது, அதுக்கு 100% பலன் இருக்குது என்று அனுபவத்தில் எனக்கு தெரியும். அப்போ இதை யூஸ் பண்ணலாம். நம்மளை ஒரு வித்தியை படித்தாச்சுனால் சந்தர்ப்பம் வரும்போது அது உபயோகிக்குவதற்கு அல்ல என்றால் அந்த வித்தியை படித்து பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால் நான் சொன்னேன் நமக்கு இது பண்ணலாம். ஒரு லெட்டர் அனுப்பினேன், ரெண்டு லெட்டர் அனுப்பினேன், மூணு லெட்டர் அனுப்பினேன், எந்த பலன்களும் எங்கேயுமே இல்லை. ஆனால் சில ஆளுகள் மட்டும், அதாவது ரொம்ப ஃபியூ பர்சன்ஸ், அவங்க சூரியமங்கலமாக பந்தப்புள்ள ஆளுகள், அவங்க வந்து 5000 10000 ஒரு 10 பேர் ஒரு நாள் பூஜை எடுத்து நடத்துனாங்க. அப்படி எதுக்கும் அந்த கொரோனா வந்து ஏறிக்கிட்டே போகுது. 2020 ஏப்ரல் மாதத்தில் 2000+, அது மேயிலே 20000+, ஜூனில் 67000+, ஜூலையில் 155692 பேருக்கு வந்துருச்சு. ஆகஸ்ட் மாதத்தில் 182182 பேருக்கு, இது நீ மீடியாவிலேருந்து எடுத்தது தான், உங்களுக்கு தெரியும், அப்படி வந்திருக்கு. அப்போ நான் நினச்சேன் இது நாளைக்கு நீங்கள் உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், கூட உள்ள யாருக்கு வேணும்னாலும் வரலாம். அப்போ படித்த சாஸ்திரத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படி நினச்சி கொண்டு, சரி எதுக்கும் நமக்கு யாகத்தை ஆரம்பிப்போம். யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி யாகம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, அன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருந்தது. அன்றைக்கி வந்து ரொம்ப சுபமாக ஒரு முகூர்த்தமாக இருந்தது. அன்றைக்கு அந்த யாகம் ஆரம்பித்தாச்சு. 2020 ஆகஸ்ட் 20ஆம் தேதி யாகம் ஆரம்பித்தாச்சு. தரணிரட்சா மகா யாகம் 18 மாதங்களாக நடத்தணும், சாஸ்திரம் அப்படித்தான். அப்போ நாங்கள் இப்படி முடிவு பண்ணோம், 6 மாதம் 6 மாதம் 6 மாதம் 3 டேர்மாக நடத்தலாம் அப்படி நினச்சிட்டு, யாகம் ஆரம்பிக்கும்போது மறுபடியும் லெட்டர் அனுப்பினேன். ப்ரைம் மினிஸ்டருக்கு அனுப்பப்பட்ட லெட்டரில் சொன்னேன், மகாத்மன் ஆயுஷ்மான் பவா, இந்த யாகம் வந்து நாட்டுக்கு நலத்துக்காக பண்ணுகிறதுனால் பண்ண போகிறோம், அதனால் ராஜாவாக இருக்கப்பட்ட, அதாவது பிரஜாபதியாக இருக்கப்பட்ட தாங்கள் தான் இதுக்கு எஜமானர் ஸ்தானத்திருக்க வேண்டும். பட்டு வஸ்திரங்களும் தங்க கிரீடம் ஒன்றும் வைக்கலைன்னாலும் பிரதான மந்திரின்னா ராஜா தானே, ராஜாவுக்கு ஈக்குவல் தானே, அப்போ அவர் தான் இதுக்கு எஜமானனாக இருக்க வேண்டும். அதனால் தங்களே எஜமானனாக சங்கல்பம் பண்ணி கொண்டு யாகம் ஆரம்பிக்கிறேன். நம்ம சிஎம்முக்கு ஸ்ரீ இபிஎஸ் அவர்களுக்கு லெட்டர் எழுதுகிறேன். தமிழ்நாட்டில் யாகம் நடக்கிறதுனால இந்த யாகம் முடங்காமல் நடக்க வேண்டிய நடத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய பொறுப்பு தங்களுக்கு தான். அதனால் தங்கள் இந்த யாகத்துக்கு யாக ரட்சகனாக இருக்க வேண்டும். இந்த யாகத்தில் யாக ரட்சகனாக ஸ்ரீ பழனிசாமி அவர்களை, அதாவது நமது முதலமைச்சரை சங்கல்பம் பண்ணி யாகம் ஆரம்பித்தேன். அப்படி யாகம் ஆரம்பித்து கண்டினியூஸாக இந்த 6 மாத காலம் யாகம் கண்டினியூஸாக நடத்தி விட்டது. அதாவது சுருக்கமாக எத்தனை நாள், 207 நாள் யாகம் கண்டினியூஸாக நடத்தி விட்டது. அப்படி யாகம் நம்ம வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆரம்பித்த, அப்போ ஸ்டெப்பாக கொரோனா ஏறிக்கொண்டு போகுது. அந்த நேரத்தில் தான் நம்ம யாகம் ஆரம்பித்தோம். யாகம் ஆரம்பித்து ஆகஸ்டில் ஆரம்பித்தாச்சு. செப்டம்பர் ஆகும்போது, அந்த ஆகஸ்டில் 182000 இருந்த கொரோனா செப்டம்பரில் 169000 குறைஞ்சி விட்டது. அக்டோபரில் 126000 குறைஞ்சி விட்டது.
நவம்பரில் வெறும் 57 குறைஞ்சி விட்டது, 57,393. டிசம்பரில் வெறும் 36,999 ஆகிவிட்டது. ஜனவரியில் வந்து வெறும் 20,000 பேருக்கு தான், தமிழ்நாடு கணக்கு தான். அப்போ பாருங்கோ, அது மேலே போய் பீக்கில் இருக்கும்போது நம்ம ஆரம்பித்தோம், ஆரம்பித்து உடனே அது குறைய ஆரம்பித்தாச்சு. கையிலே இருக்கப்பட்ட ஜுரத்துக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த ஜுரம் குறைகிற மாதிரி, பயங்கரமாக இருக்கப்பட்ட ஜுரத்துக்கு ஒரு பட்டு போடும்போது ஜுரம் இறங்குற மாதிரி இது குறைய ஆரம்பித்து விட்டது. இதுக்குள்ளே அந்த 6 பூர்த்தியாகி விட்டது. மறுபடி முன்னுக்கு போக முடியாத ஒரு அவஸ்தை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இது ஒரு ட்ரஸ்ட்டு, நிறைய நான் மட்டுமல்ல நிறைய பூஜாரி மாதிரி இருக்குது, 60 வேலை பண்ணுறாங்க, 67. அவங்க சொன்னாங்க, சுவாமி இது நடத்திக்கிட்டு போக முடியாத அவஸ்தையில் இருக்குது, இல்லைன்னால் பெரிய கடன் வந்து சேரும், அதனால் நமக்கு இது ஸ்டாப் பண்ணாமல் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும், யாருக்கும் இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இல்லை. இவருக்கு மட்டுமல்ல நிறைய ஆளுகளுக்கு, அம்பானி அதானியில் இருந்து நம்ம டிவிஎஸ் குரூப்புக்கு வரவங்க லெட்டர் அனுப்பினேன், யார் யார் ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டி உள்ள ஆளுகளாக இருக்காங்களோ அவளுக்கெல்லாம் லெட்டர் அனுப்பினேன், ஹெல்ப் பண்ணுங்கோ. அது மட்டுமல்ல, யாகம் நடக்க வெறும் ட்ராமா இல்லை, யாகம் நடக்கிற அந்த டைமிலே இருந்து காலையில் 6 10:30 மணிக்கும் வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் டெய்லி. அது உங்களுக்கு யூடியூப்பில் டெய்லி வீட்டில் இருந்து பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் எந்த ட்ராமையும் நாடகம் கிடையாது, காசுக்காக அல்ல இது பண்ணிகிட்டு இருந்தோம். நான் படித்த வித்தியை யூஸ் ஆகணும், அதாவது வேதங்கள் மந்திரங்கள் என்று சொல்லப்பட்டது ஆயுர்வேத மருந்து மாதிரி, அது ஹிந்துக்களுக்கு வேண்டி மாத்திரம் உள்ளதல்லே, அது கிறிஸ்தியானி சாப்பிட்டாலும் இஸ்லாம் சாப்பிட்டிருந்தாலும் பலன் உண்டாகத்தான் செய்யும், அது மனுஷனுக்கு வேண்டி உள்ளது தான். அப்போ இதில் இவ்வளோ பவர் இருக்குது என்று அனைவரும் தெரிய வேண்டும், அதற்காகத்தான் இது பண்ணினேன். ஆனால் கடைசியில் நிவர்த்தி இல்லாத அவஸ்தை வரும்போது அது ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஸ்டாப் பண்ணி 13 யாகம் நிறுத்தியாச்சு, நிறுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு, யாகம் நிறுத்தியாச்சு. மார்ச்சிலேருந்து 13 நிறுத்தியாச்சு, ஒரு 15-20 நாள்லேருந்து மறுபடியும் கொரோனா ஏற ஆரம்பித்தாச்சு, சரம் விட்ட மாதிரி அது ஏற ஆரம்பித்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், டெய்லி நியூஸில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படி ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக அது ஏறிக்கிட்டே இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும்போது இந்த யாகத்துக்கு பலன் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இதற்கு அது மட்டுமல்ல, பிரதானமந்திரிக்கு அனுப்பப்பட்ட லெட்டரில் எழுதியிருந்தது, இந்த யாகம் ஆரம்பித்தால் 3 தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய முகழ்ச்சி வெற்றியடையும். இது யாகம் ஆரம்பிக்கும்போது உலகத்தில் எங்கேயுமே கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கவில்லை, தடுப்பூ அதெல்லாம் பகவான் கை தந்து காப்பாற்றும், பகவான் அனுகிரகிக்கும், எல்லா சயின்டிஸ்டுகளும் நடத்தப்பட்ட அந்த முகழ்ச்சி வெற்றியடையும், இப்படி எல்லாம் சொல்லி லெட்டர் அனுப்பினேன். ஹிந்து அமைப்புகளுக்கு எல்லாம் லெட்டர் அனுப்பினேன், ஆர்எஸ்எஸ் லீடர் இன்னைக்கு நியூஸில் பார்த்தேன் அவருக்கு கொரோனா வந்திருக்குன்னு, அவளுக்கு லெட்டர் அனுப்பினேன். நாகர்கோவில் வரும்போது நேரே பார்க்கலாம் என்று முகழ்ச்சி பண்ணேன், கிடைக்கலை, அனுவாதம் கிடைக்கவில்லை. அப்போது ஹிந்துத்துவம் வளர்க்கணும் என்று சொல்லப்பட்ட எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பினேன், ஒரு ஆள் கூட ஹெல்ப் பண்ணவில்லை, ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணவில்லை. பல 1,000 பணம் முடக்கி ராமக்ஷேத்திரம் கட்டுறாங்க. நான் கேட்குறேன், ஒரு ராமக்ஷேத்திரம் கட்டினால் இங்கே உள்ள இந்தியாவில் உள்ள சகல பிரச்சனையும் மாஞ்சு போயிடுவா? மாயுமா? இன்றைக்கி எப்படி இருக்கோ இதைப்படி தான் நாளைக்கும் இருக்கும். 1,000 க்ஷேத்திரங்கள் ஈவினிங் லைட்டு கொளுத்துறதுக்கு, விளக்கேற்றுறதுக்கு, இன்க்ளூடிங் ராமக்ஷேத்திரம், விளக்கேற்றுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, பூஜை செய்கிறதுக்கு பூசாரியை வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் இருக்கப்பட்ட கல்லடக்குறிச்சியிலே 1,000 மேலே கோயில்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது
கோடானுகோடி செலவு பண்ணி ஒரு க்ஷேத்திரம் பண்ணினால் இந்தியோட டெஸ்டினி மாயுமா? டெஸ்டினி மாறுமா? ஒன்றுமே இல்லை. ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகும் போது ஏன் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க? இதுவே கிறிஸ்தியானி ஆயிருந்திருந்தால், இஸ்லாம் ஆயிருந்திருந்தால், கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டி, அந்த ரீஜன் அவரை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. வருத்தமாக இருக்கு. என்னுடைய வருத்தத்தை தெரியறதுக்காக நான் என்ன வழி? நான் உண்மையிலே மனம் நொந்து, சே இந்த அளவுக்கு நான் இது பண்ணியாச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப், ஒரு கை கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல் போச்சே. வேதங்கள் பிறந்த நாட்டில், வேதங்கள் பிறந்த இந்தியாவில், பாரதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் கூட இல்லையே. வருத்தம் உண்டாச்சு. எப்படி இந்த வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும்? திங்க் பண்ணினேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், சூரியமங்கலம் பகலாமுகி தேவின்னு நீங்கள் அடித்தாச்சுன்னா, நான் வந்து அஸ்ட்ராலஜி இல்லாமல் பல விஷயங்களும் பேசுகிறதுண்டும், எல்லாம் எல்லோ ட்ரெஸ்லேயே இருக்கும். ஏன்னா பகலாமுகி உபாசகன் எல்லோ ட்ரெஸ்ஸு தான் போட வேண்டும். ஆனால் ஒரு நாளில் லாஸ்டில் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பேசுனேன், என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க வைக்கிறதுக்காக கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு. வேறு வழி இல்லை, என்ன செய்ய முடியும்? அப்புறம் என்னுடைய மனசு சாந்தமாகவில்லை. இல்லை, இது உலகத்துக்கு தெரியணும், இப்படி ஒரு விஷயம் நான் பண்ணினேன், அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவில்லை. யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு வந்து, ஒரு நபரோ இல்லை ஒரு அமைப்போ முன்னுக்கு வந்து, ஓகே கண்டினியூ பண்ணுங்கோ, நான் எடுத்து பண்ணுறேன், நாங்கள் இதை எடுத்து பண்ணுறோம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கோ, தோ எவிடன்ஸ் இருக்கே, கண்டினியூ பண்ணுறேன், பண்ணுங்க, அப்படி யாராவது சொல்லியாச்சுனால், யாராவது முன்னுக்கு பண்ணியாச்சுனால் அந்த யாகம் கண்டினியூ பண்ணலாம். இது கொரோனா ஒழிஞ்சு போகிறதுக்காக மட்டுமல்ல, இந்தியில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே உண்டாகும். மகாபாரத யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் யுதிஷ்டிரன் அந்த பரணம், பாரதத்தோட பரணம் ஏற்கும்போது விஸ்வாமித்ர மகரிஷி சொன்னார், யுதிஷ்டிரா, ராஜ்யம் சுபிக்ஷமாக வாழ வேண்டுமானால் நீ ஒரு ராஜசூய யாகம் செய்ய வேண்டும். எதுக்காக? உலகத்துக்காக, நம்ம நாட்டுக்காக, ஜனங்களுக்காக அப்படின்னு அது பண்ணினாங்க. அதே மாதிரி கொஞ்சம் அரசியல் தான், அது தேவையில்லைன்னா நீங்கள் கட் பண்ணுங்கோ. இங்கே காங்கிரஸ் முக்த பாரதம் என்று சொல்கிறீங்களே, இவ்வளவு காலம் காங்கிரஸ் பறித்து நாடு சீரழிஞ்சதாக சொல்கிறீங்களே பிஜேபி, அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் பறித்து நாடு குட்டிச்சோராகி போச்சு அப்படி சொல்கிறீங்களே, ஏன் பரணம் உங்ககிட்ட வந்தாச்சே, நாட்டுக்கு நலத்துக்காக ஒரு யாகம் பண்ண வேண்டியது தானே, இப்போ அதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு, பண்ணலாம் இல்லையோ? 10 வருஷ காலமாக நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்களே, அது பண்ணலாமே. அப்போது எம்எல்ஏமார், பிஜேபி எம்எல்ஏமார், எம்பிமார், இவளுக்கு எல்லாம் லெட்டர் அனுப்பியாச்சு, பிஜேபி எம்எல்ஏமார் எம்பிமார். கேரளாவில் உள்ள சிஎம் பினராயி விஜயன் அவருக்கு அனுப்பலை, ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட்டு, அவர் இதை நம்புறதுக்கு வாய்ப்பில்லை. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு அனுப்பலை, ஏனென்றால் அவங்களும் இது நம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர் உள்ளாதவர் என்று ஒரு கேள்விப்பட்டேன். பேலன்ஸ் இந்தியாவில் உள்ள சகல ஆளுகளுக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த இவங்க எல்லாம் செல்ஃபிஷாக காரியசாத்தியத்துக்காக லட்சக்கணக்கு இல்லை கோடிக்கணக்கு ரூபாய் செலவாக்கி யாகம் பண்ணப்பட்டவங்க தான். எனக்கும் அனுபவம் இருக்குது, கோடிக்கணக்கு ரூபாய் கொடுத்து நம்ம இடத்துல வந்து யாகம் பண்ணப்பட்ட ஆளுகள் இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன் ஹெல்ப் பண்ணுங்க, அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமோ, நாங்கள் இப்போ ஆட்சியிலே இல்லையே, மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு கிடையாது, அது ஆட்சியில் இருக்கப்பட்டவன் செய்யட்டும். இதுதான் உங்களோட அரசியலா? அப்போ எப்படியும் நீங்க நாட்டுக்கு நலன் உண்டாக வேண்டும், இந்த மகாவிபத்து நம்மள இருந்து மாற வேண்டும், உங்கள் இந்துக்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கிறிஸ்டியனும் இஸ்லாமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்துக்களில் கணபதி ஹோமம் ஆவது நம்பாத ஆளுகள் இருக்காது,
ஆலயங்களில் தரிசனம் பண்ணாத ஆளுகள் இருக்காது. வீட்டில் சாமி படம் இல்லாதவங்களும் பூஜை பண்ணப்பட்ட பூஜை பண்ணாமல் இருக்கப்பட்டவங்களும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது உங்களில் அந்த ஆத்மார்த்தத்தை இருந்தால் இதை ஹைலைட் பண்ணுங்க. இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், இதே மாதிரி மடத்திலேயே, அதாவது சூரியமங்கலத்திலேயே மீடியா பர்சன்ஸ்னை எல்லாம் கூப்பிட்டேன். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்து எல்லோரும் வந்தாங்க. அவருக்கு வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணணும். ப்ரெஸ் ஃபீஸ்டிங் நடத்தியாச்சு. ஆனால் எந்த பேப்பர்லையுமே வரல, எந்த பேப்பர்லையுமே வரலை, எந்த மீடியாவிலும் வரலை. இது பலமுறை ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன், நீங்கள் வர்றீங்களே, தப்பாக நினைக்காதீங்கோ, நீங்கள் வர்றீங்களே, நீங்கள் கேட்குற தட்சிணை நாங்கள் தர்றீங்க, உங்களுக்கு டிஃபன் தர்றீங்க, காஃபி தர், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதில் பேரம் பேசுகிறதே இல்லை, நீங்கள் அப்படியே நான் கொடுக்குறேன். நீங்கள் வரும்போதே சுவாமி இது நடக்காதுன்னு சொல்ல வேண்டியதானே. சுவாமி நாங்கள் என்ன செய்கிறது, கூட்டத்தில் உள்ள ஹெட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எதுக்கு ஒரு மலையாளியை வளர்த்தி விடணும்னு கேட்குறாங்களாம். நான் 40 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருக்கேன். என்னுடைய பிரஸ்தானம் எல்லாம் இங்கே தான். என்னுடைய பிரஸ்தானத்தில் வேலை செய்யப்பட்டவர் எல்லாம் தமிழ் ஆள் தான். அங்கே தமிழன் மலையாளி என்ற வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. என்னுடைய மேனேஜர் தமிழ் தான். என்னுடைய டிரைவர் தமிழ். ஏன் எனக்கு கேரளாவிலேருந்து மலையாளியாக கிடைக்காதா? எல்லாம் தமிழ் ஆளுகள் தான். அப்போது எனக்கு அந்த மாதிரி வேட்டி தெரிவில்லை. அது உண்மையாக பொய்யோ எனக்கு தெரியலே. ஆனால் அப்படி சொன்னாங்க. நம்ம எதுக்கு ஒரு மலையாளியை வளர்த்து விடணும் அப்படி? சரி, அப்போ வராமலே இருந்திருக்கலாம் இல்லையா? ஏ, மலையாளி கூப்பிட்றாங்கடா, போக வேண்டாம் அப்படியே நீங்கள் இருந்திருக்கலாம் இல்லையோ? நம்மக்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு நான் இது என் பேட்டியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்லலாமோ? இல்லை இல்லை, ஏன் வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டியது நீங்கள் எடுங்க. ஆ, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இனி உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேட்கலாம். ஒவ்வொரு பேராக கேளுங்க. ஆ ஆ ஆமாம் ஆமாம். யாகம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பிக்கிற நாங்கள் ஒரு மீட்டிங் போடும்போதே அங்கே ஒரு கணபதி பகவானோட விக்கிரகம் இருந்தது. அந்த விக்கிரகத்தில் இருந்து ஒரு புஷ்பம், அந்த பையன்தான் ஃபர்ஸ்ட்ல அது சொன்னான். அவன் சொன்னார், அதாவது அவர் பேர் மாரிமுத்து, அவர் சொன்னார், ஓ பகவானே உத்தரவு கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அது ஒரு இண்டிகேஷன் தான். அது வச்சு கொண்டு தான் இது இது பாருங்கோ, 3 டேமாக நடத்தணும்னு சொன்ன. 1st டேம் ஃபுல்லாக முடிஞ்சாடுச்சு. 1st டேமில் எந்த பிரேக்கும் இல்லை, பிரேக்க இல்லாமல் முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் நினச்சாச்சுன்னா, யாராவது ஒரு ஆள் வந்துட்டு நடத்துங்க, ஒரு நபரோ இல்லை ஒரு அமைப்போ வந்துட்டு நடத்துங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லலாம் இல்லையோ? அது பிரசனத்தில் தெரிஞ்சிருக்கும். அது இப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு காரணமே அது என்று நினைக்கலாம் இல்லையோ? ஆமாம், புரியல. அந்த பெரியவா இப்போ இல்லையா எனக்கு? ஆ, இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியாச்சுன்னா ஒரு வேளை எந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுப்புக்குன்னு தெரியலே. ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேனே. அதாவது பெரியவா மடத்துக்கு வந்து கொண்டு இருந்த போதுன்னா சின்ன விஷயம், ஆள் தான் ரொம்ப ரொம்ப சின்ன ஆள். அவங்க வந்து என்கிட்ட இந்த இடத்துல 1 ஏக்கர் இடம் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூலுக்கு நம்ம இடத்துல 1 ஏக்கர் இடம் தர்றீங்களான்னு கேட்டேன். இது இந்த இதில் நான் பேசக்கூடா பேசலாமோ என்று எனக்கு தெரியலை. அப்போது நான் என்ன சொன்னேன் என்றால், பெரியவா 1 ஏக்கர் இடம் வச்சு எப்படி ஸ்கூலுக்கு பண்ணுறது? பக்கத்தில் ஒரு 4.5-8.5 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் எங்களோட அந்த ஃபேமோட முன்னாடி கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்குது. அது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நிலம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்காக 1-4 ஏக்கர் கொடுக்கணும். பேலன்ஸு 4.5 ஏக்கர் இருக்குது, அதை உங்களுக்கு தந்துடுறேனே அப்படின்னே. ஃப்ரீயாக தான், காசு கல்லை. பெரியவா 1 ஏக்கர் தான் கேட்டேன், கேட்டாங்க. நான் 4 ஏக்கர் எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு மடத்துக்கு. பெரியவா சொல்லப்பட்ட மாதிரி எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த லாண்டை அளந்து நோக்கும்போது
82 சென்டோ ஏதோ சம்திங் 82 சென்டோட குறைவு இருக்கு. நம்மகிட்ட 4 ஏக்கர் தான் இருக்கு. 8.5 ஏக்கர்ல 4.5 ஏக்கர் மடத்துக்கு கொடுத்தாச்சு. பேலன்ஸ் 4.5 ஏக்கர் தான் இருக்கு. அப்புறம் இருக்கப்பட்டது வந்து இந்த 4 ஏக்கர் தான். ஆனால் 82 சென்ட் கூட அதிகம் இருந்தால் தான் இது பரிவர்த்தனை பண்ண முடியும். கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து அப்படி லெட்டர் வந்தது. அப்போ மடத்துக்கு போய் கேட்டேன், என்னுடைய பிரதர் போய் கேட்டேன், பல ஆளுகளையும் விட்டு பேசியாச்சு. இப்போ உள்ள பெரியவாகிட்ட அப்போது அதிலிருந்து 82 சென்ட் திருப்பி கொடுங்கோ. நான் ஃப்ரீயாக கொடுத்த இடத்துல இருந்து 82 மேட்ரு எல்லாம் அவளுக்கு தெரியும், பெரியவா மகா பெரியவா இருக்கும்போதே தெரியும். அப்போ சொன்னாங்க, அது நடக்காது, காசு கொடுத்து வாங்கிக்கோ, இல்லை பகரம் வேறு இடத்த கொடுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கப்பட்டவார்கிட்ட நான் இந்த விஷயம் போய் சொன்னால் நடக்குமா, ஹெல்ப் பண்ணுவான், இருந்தும் லெட்டர் அனுப்பியாச்சு. கேட்கலை. ஆ இல்லை, நான் அந்த பட்டத்தை பயன்படுத்தி எங்கேயுமே ஒன்றுமே பண்ணலை. இந்த சூழ்நிலையிலே இப்போது ஓகே, இப்போது ஒன்று, ரெண்டாவது ஜெயேந்திர குற்றவாளி என்று கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும். ஒருவன் குற்றம் செய்திருக்கா இல்லையான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அதுதான் இந்தியன் ரூல். இந்தியன் ரூல் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்களே இல்லையே என்று. ஆ ஆ பிரச்சனைப்படி ஒருவன் ஜெயிலுக்கு போகணும்னு இருந்தால் அவன் குற்றவாளி ஆனால்தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. ஜெயிலில் இருக்கப்பட்டவன் எல்லாம் குற்றம் செய்தவன் என்று நினைக்காதீங்க. குற்றம் செய்யப்பட்ட எத்தனை பேர், குற்றம் செய்யாமல் எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க, குற்றம் செய்தவர் ஆயிரக்கணக்கு வெளியிலேயும் இருக்காங்க. அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, புரி. அது வேறு விஷயம். ஏற்றவும் குறைஞ்ச பட்சத்தில், அதாவது ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், யாகம் வந்துடுது கல்யாணம் மாதிரி. அதாவது பயங்கரமாக பிரம்மாண்டமாக பண்ணலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கல்யாணம் வந்து 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணலாம். அதே கல்யாணம் 10,00,000 ரூபாய் செலவு பண்ணியும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் 10,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும், 10,00,000 ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாலும் பலன் ஒன்று தான். அதாவது ஒரு பொண்ணும் பையனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு சமூகம் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம், அதுதான் கல்யாணம். அதுக்கு 10,00,000 செலவு பண்ணாலும் சரி, 10,000 செலவு பண்ணாலும் சரி, அப்போ அதுதான் பலன் ஒன்று தான். அதுபோல் யாகம் பிரம்மாண்டமாக பண்ணலாம். வரப்பட்டவருக்கு எல்லோரும் சாப்பாடு கொடுத்து, பிராமணனுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து, கோதானம் பண்ணி அப்படியெல்லாம் செய்யலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று, கொரோனா காலம், நிறைய ஆளுகள் வர அனுமதி இல்லை. அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் இருந்து பர்மிஷன் வாங்கினாங்க. அவங்க சொன்னாங்க பப்ளிக் வரக்கூடாது, இல்லாமலாக இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது செலவு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு நாள் 63,000 ரூபாய் ரொம்ப 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 சிக்கனமாக பண்ணிட்டு. அப்போ அந்த பூசாரிமாருக்கு நம்ம மடத்தில் இருந்து தான் சம்பளம் கொடுத்தோம். சுருக்கமாக உங்கள் கேள்விக்கு இது பதில், அதாவது ஏற்றவும் கம்மியாக பண்ணுறதா இருந்து 63,000 பர் டே. இது கொஞ்சம், அதாவது நம்ம கையில் இருந்து எல்லாமே சம்பளம், அவருக்கு நல்ல வஸ்திரம், நல்ல தட்சிணை இதெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் ஒரு 90 ரூபாய் இருந்தால், 90,000 இருந்தால் பிரச்சனை இல்லாமல் திருப்தியாக முடிக்கும், செய்ய முடியும் பர் டே. அது நீங்களே ஆராய்ச்சி இருங்கோ, இது நீங்களே வந்து முன்னாடி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க, கருத்து கரம்பில் நீங்களே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொல்லியாச்சேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எங்கள் கருத்து கரம்பு கேட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை முன்னாடி எல்லாம், ஒரு நிமிஷம், முன்னாடி எல்லாம் எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் தான் கருத்து கணிப்பு வரும். இப்போ எலெக்ஷனுக்கு 2-3 மாதம் முன்னாடியே வருது. அந்த நேரத்தில் நம்ம இது சொல்லியிருந்தால் நீங்கள் அது கருத்து கணிப்பு பார்த்து சொல்லு. ஆனால் அப்படி இருந்தால் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடியே, அதாவது கருத்து கணிப்பு வந்து வர்றதுக்கு முன்னாடி, செப்டம்பர் மாதம் எத்தனை, டிசம்பர் 2ஆம் தேதி சிஎம்முக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறது. அதாவது பெரிய பிரச்சனைகள் உருவாகும்,
ஸ்தானமானங்கள் நஷ்டமாகும். இப்படி எல்லாம் அந்த லெட்டர் வந்து சிஎம் கடிதப்பட்ட லெட்டர் பப்ளிசிட்டி பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நீங்கள் சொன்னது தான் நானும் சொல்லியிருக்கேன். ஐயோ அப்படி சொல்கிறதுல அர்த்தம் இல்லை சார், அர்த்தம் இல்லைங்க. சொல்லுங்க உங்கள் பேர். மிஸ்டர் கார்த்திகேயன், ஒரு விஷயம் கேளுங்க. நீங்கள் ரொம்ப டைம் எடுத்திருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ முடிக்கணுன்னாலும் முடிக்கலாம். நான் இது 6 மணிக்குன்னு சொன்னதில்லைனா, நான் எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். 55 வெளியில் வந்து வெயிட் பண்ணியாச்சு. என்னாலே அல்ல, உங்களால் தான் இல்லை, இந்த ஆர்கனைசேஷன் யார் பண்ணுறோ அவங்களால. சரி, இப்போ என்ன தெரியுமோ, அதாவது ஒரு டைமில் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப பீக்கில் இருக்குங்க. அந்த டைமில் எலெக்ஷன் டைமில் ஒரு ஆள் உள்ளே வந்தார். எலெக்ஷன் ஆக போகுது, அனௌன்ஸ் பண்ணலை, 4 மாதம் இருக்குது. அப்போ அவர் சொன்னார், முன்னாடி சில பூஜை மந்திரவாதங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க, சில யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கு. சுவாமி இந்த வாட்டி நான் எனக்கு, அப்போ அவர் எம்எல்ஏ தான் ப்ளஸ் சட்டசபையில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கார். அவர் சொன்னார், நெக்ஸ்ட்டு எனக்கு மினிஸ்டர் ஆகணும். நான் அம்மாக்கிட்ட ரொம்ப, அம்மா எனக்கு மீது ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, விசுவாசம் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு மினிஸ்டர் பதவி வர்றதே இல்லை, எனக்கு மினிஸ்டர் ஆகணும். அதுக்கு என்ன பூஜை பண்ணுவேன்னா, பூஜை வேணுமென்னாலும் பண்ணலாம், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன் என்றால், இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் சுவாமி அப்படின்னே எப்படின்னு கேட்டாங்க. அடுத்து வரப்போது டிஎம்கே தான். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க, அது நடக்காது, இவங்க தான் வரும், நாங்கள் தான் வரும், ஏடிஎம்கே தான் வரும், அம்மா தான் கண்டினியூஸாக அம்மா தான், இனிமேல் டிஎம்கே இல்லையே இல்லையே அப்படி சொன்னேன். அது நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது சில நேரத்தில் 25-30 வருஷ காலமாக கண்டினியூஸாக சூரியமங்கலத்திலே வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பண்ணப்பட்ட நிறைய ஆளுகள் இருக்குது. அதில் சிலவர் வந்தாச்சுன்னா என்னால் அவாய்டு பண்ண முடியாது. அதுக்கு முன்னே ஒரு பார்ட்டி வந்துட்டு இப்படி கேட்டதுனால ஒரு பிரச்சனை வச்சு பார்த்து தான். அப்போ நீங்கள் அது பேப்பர் கட்டிங் இருக்குது உங்களுக்கு, அது கட்டிங் அம்மா அவுட் டிஎம்கே இன் கருணாநிதி இன் அப்படி தான் அது போட்டிருந்தது. அப்போது இப்படி சொன்ன, அப்போ அவர் என்ன சொன்னார்னால், அப்படி ஆயிருந்தால், அதாவது நீங்கள் சொல்கிறபடி நடந்தால், அதாவது ஜெயலலிதா அம்மா வெளியில் போய் கருணாநிதி அவர்கள் உள்ளே வந்தாச்சுன்னால், 1 கிலோவிலே உங்களுக்கு தங்க கிரீடம் வச்சு தருவேன் உங்களுக்கு நான் அப்படி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு தங்க கிரீடம் செய்து கொடுத்து நான் அது வச்சு கொண்டு வெளியில் போனால் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, அதனால் அதை எனக்கு வேண்டாம். ஒரு கோயில் கட்ட போகிறோம், ஏதாவது உங்களால் ஹெல்ப் பண்ணுறேன், என்னுடைய உபாசனா மூர்த்திக்கு ஒரு கோயில் பண்ண போகிறோம், அது பண்ணுங்க அது போதும் அப்படின்னு. சரி, இனி ரொம்ப கிளாரிட்டி வரணுன்னா ஒரு அஷ்டமங்கல பிரச்சனை வச்சு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு உடனே அவர் சொன்னார், சரி நானே வர்றேனே, மீடியா எல்லாம் கூட்டிகிட்டு வர்றேன், தாராளமாக வாங்க அப்படின்னு அங்கே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுட்டு ஒரு அஷ்டமங்கல பிரச்சனை வச்சாச்சு. அந்த அஷ்டமங்கல பிரச்சனத்தில் எத்தனை சீட்டு, மெஜாரிட்டியை விட ப்ளஸ் 15 சீட்டு வாங்கி கருணாநிதி அவர்கள் டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பிரச்சனத்தில் வந்தது. அன்றைக்கி சில மீடியாக்கிட்ட சொல்லும்போது அவர் அதை எடுக்கலை, பேப்பரில் இருந்து ஒரு பேப்பர், இந்தியாவில் உள்ள இங்கே உள்ள நம்பர் 1 பேப்பரில் இருந்து திட்டுனாங்க, அது நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படியெல்லாம் கேட்டாங்க. அதே நேரத்தில் மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன் பணிக்கர் பேப்பரில் எழுதியிருந்தாங்க, நான் பெங்களூரில் இருக்கும்போது பேப்பரில் நியூஸ் வந்தது, டெக்கான் குரோனிக்கில் 200க்கு மேல் சீட்டு வாங்கி அம்மா மறுபடியும் ஆட்சியில் வருவணும். எனக்கு கூட பயமாகி போச்சு, என்னடா என்னொரு ப்ரெடிக்ஷன் மோசமாகி போ. பகவான்கிட்ட நான் கேட்டேன், நான் நேரே பாபநாசம் கோயிலில் போனேன் பெங்களூரில் இருந்து, பகவான்கிட்ட கேட்டேன், ஹே பகவான் நீ எதுக்கு என்ன இது பேச வச்சேன், எனக்கு தேவையில்லாத மாற்று தானே, 5 காசு கூட எனக்கு அதில் கிடைக்கல, காசுக்காக பண்ணவும் இல்லை, எனக்கு என்ன பேச வச்சேன். அதுக்கு ஒரு அற்புதம் அங்கே கடவுள் இருக்குது என்பது கண்ணீர் விட்டுண்டே இருக்கேன் நான். அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமோ, அங்கே உங்களுக்கு தெரியும் பாபநாசம் மகாட்சேத்திரம், அங்கே அபிஷேகம் நடந்துட்டு அப்போ 108 குடம் ஜலம் கொண்டு நாங்களே அபிஷேகம் பண்ண வைக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு கர்டன் மாட்டும்போது அந்த பகவானோட அந்த சிவலிங்கத்தில் டிஎம்கேயோட அந்த சின்னம், 2 மலை சூரியன் இப்படி பொட்டு வச்சுருக்கிறது. எனக்கு அதிசயமாகி போச்சு. அப்போது என்ன சொல்கிறா பகவான், வருத்தப்படாதரா, நீ சொன்னதே நடக்கும், நான் இருக்கும் உன் கூட என்று பகவான் சொல்கிறது மாதிரி எனக்கு தோணிச்சு. அந்த கோயிலில் எனக்கு பேர் 50 ரூபாய் சாமி. ஏன்னா வெளியில் போகும்போது நிறைய ஆளுகள் வரும், கூட்டம் ஏழைகள், அவருக்கு ஆளுக்கு 50 ரூபாய் வீதம் கொடுக்கும். இது பார்த்ததுனால வெளியில் வந்து மறுபடியும் எல்லாரையும் கூட்டி 100 ரூபாய் வீதம் கொடுத்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பி, சந்தோஷம்.
எனக்கு ஒரு எனிமியை உருவாக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க? பாருங்க இப்போ எந்த சேதமும் இல்லாம நான் உள்ள வந்தாச்சு. இப்படியே போட்டுமே. சொல்லுங்க. ஹண்ட்ரட் பர்சன்ட் உலகத்திலே இருக்கு. யாரு? நீங்க சொன்னதுக்காக வேணும்னா முன்னாடி நான் இருந்த ட்ரம்ப்புக்கெல்லாம் முன்னாடி அனுப்பியிருந்தது, முன்னாடி எல்லாருக்கும் அனுப்பியிருந்தது. உலகத்தில் உள்ள ஹிந்து அமைப்புக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன், அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கும் அனுப்பியிருந்தேன். எங்க வீட்டில் உள்ள அப்பாவே சாதம் கொடுக்க மாட்டாங்க, அப்போ அடுத்த வீட்டில் உள்ளவன் எப்படி கொடுப்பாங்க? நரேந்திர மோடியே பண்ணுறதில்லே, நரேந்திர மோடியே பண்ணுறதில்லையே, அப்போ அடுத்தவர் எப்படி கொடுப்பாங்க? ஆம் ஆம் வீட்டுக்கு தீபிடிக்கும் போது வீட்டில் உள்ள யாருக்கு பொல்லல் ஏற்க வேண்டும் கேட்கறதுல அர்த்தம் இல்லை, அதில் அர்த்தம் இல்லை. ஆமாம், அது வந்து யாருக்கு பாபகிரகத்தோட திசாகாலம் நடக்கிறதோ, அல்ல அது நட்சத்திரம் பார்த்தா தெரியும். அதே மாதிரி யாருக்கு கண்டக சனி ஏழரை சனி இந்த மாதிரி நடக்கிறதோ அவளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்பு உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே ஜாதகத்தில் அபமிருத்தி யோகமும் இருக்கணும். எப்படி? சாரி, யாகம். அது நான் ஏற்கனவே சொன்னேன், மருந்தும் மந்திரமும் அப்படின்னு சொன்னேன். அதாவது உருவாகப்பட்ட பிளானெட்டரி பொசிஷன் மாறும் பொழுது ப்ராப்ளம் மாறிப்போம், அது அப்படியே இறங்கும். அப்போ யாகம் நடத்துகிறது அதனால் அதனால் எல்லாம் எடுத்து தூக்கி போடுங்க அப்படி அர்த்தம் இல்லை. மருந்தும் மந்திரமும், அது மருந்து இது மந்திரம். ஆமாம், 90% அப்படித்தான், 90% அப்படித்தான். இல்லை, அது பிஜேபியோட தாமரை இல்லை, அது சூரியமங்கலத்தோட தாமரை, எம்பளம். திஸ் இஸ் த எம்பளம் ஆஃப் சூரியமங்கலம், திஸ் இஸ் நாட் பிஜேபி. தாமரை பார்த்தா பிஜேபி அப்படி கிடையாது, பிஜேபி இங்கே உருவாகிறதுக்கு முன்னாடி தாமரை இருந்தது இங்க. ஆ வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இந்த அதாவது அந்த எலெக்ஷன், அதாவது இப்போ ரெண்டாவது டிஎம்கே வந்தாச்சு இல்லையா, அந்த அல்ல டிஎம்கே இல்லை சாரி பிஜேபி வந்தாச்சு இல்லையா, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ஆட்சி சம்மந்தமாக லெட்டர் அனுப்புனேன். ஆட்சிக்கு வரும் சந்தேகம் இல்லை, மெஜாரிட்டி கிடைக்கும் சந்தேகம் இல்லை, ஆனால் ஃபுல் பவர் வர வேண்டுமானால் சில பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது. அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் கொடுத்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு பிரதமருக்கு லெட்டர் அனுப்பினேன். அதே மாதிரி இங்கே உள்ள பெரிய பெரிய லீடர்களுக்கும் காஞ்சிபுரம் மடத்திலே இந்த லெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நான் சூரியமங்கலத்தில் அனுப்புகிறேன்னு சொன்னால் ஒரு பேரை கிழிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரதமர்கிட்ட போக வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் இது கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் லெட்டர் கொடுத்தேன். இப்போவும் 100% அதே மாதிரி தானே, என்ன தான் மெஜாரிட்டி எந்த இருந்திருந்தாலும் ஏடிஎம்கே சப்போர்ட் உண்டாயிருந்தால் தானே ஒரு இது பாஸ் பண்ண முடியும் இல்லையா? குறை சொல்லலை, அனுபவிக்க வேண்டியதுதான், அனுபவிக்க வேண்டியதுதான். இது அவரை குறை சொல்லவில்லை, புரியுதா? குறை சொல்ல இதே இதே பாருங்கோ,
நான் ராகுல் காந்திக்கு லெட்டர் எடுத்து அனுப்பலை, சோனியா காந்திக்கு லெட்டர். ஆனால் காங்கிரஸோட இன்னைக்குள்ள நிலைமை என்ன என்று 2014 இருந்து பல முறை லெட்டர் அனுப்பியிருக்கேன் நான். காங்கிரஸோட இன்னைக்குள்ள நிலைமை என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்னு இதெல்லாம் சும்மா சொல்லலை, எவிடன்ஸ் கையில் இருக்கு. ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஓகே ஓகே, ம் சரி சரி சரி. அப்படி அவங்க நம்மள ஒரு லெட்டர் அனுப்பிட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கறதா இருந்தால் நேரே போகலாம், பார்க்கலாம். இல்லையே, எல்லாம் மடவென்று சொல்லும்போது அதுவும் வருது இல்லையா, அதுவும் வருதுண்டே. எல் மடங்கள் என்று சொல்லும்போது அதுவும் அது ஈகோ இல்லை. ஈஷா ஈஷா சொன்னேன். ஆ கரெக்ட் கரெக்ட். அதுக்காக எத்தனை இந்தியாவில் உள்ள பேரெடுத்த மடங்களில் ஒன்று தானே அதுவும். இந்தியாவில் உள்ள சகல மடங்களுக்கும் லெட்டர், இந்த பிரதமருக்கெல்லாம் லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னே அவருக்கெல்லாம் லெட்டர் அனுப்புனேன். அவங்க ஓகே, உங்களோட லெட்டர் கிடச்சிருக்கு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு வார்த்தை கேட்டால் தானே நான் போய் பார்க்கணும். அந்த லெட்டருக்கே ரிப்ளை கொடுக்காமல் இருக்கும்போது நம்ம போய் பார்த்தா அதுக்கு மதிப்புண்டா, மரியாதை உண்டா? யாகத்துக்கு நம் மேலே நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இது நான் கண்டுபிடிச்சதில்லை, இது வேதங்களில் உள்ளது. இவங்க எல்லாரும் வேதங்கள் நம்புகிறாங்க, எல்லாரும் வேதத்தை பற்றி வேதங்களும் அதில் உள்ள தெய்வங்களையும் பற்றி தானே சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனுக்கு தெரியவில்லை, அதனுக்கு தெரியவில்லை. ஏனென்றா காதில் வரலை, கேட்கலை. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், என்ன கேட்குறாங்க? கேட்கலை கேட்கலை, ப்ளீஸ் ப்ளீஸ் சைலண்ட். அவர் ஒன்று கேட்குறாரு, சொல்லுங்க. இப்படி கேளுங்கோ, அப்படியெல்லாம் பிரதமர் சொன்னதுனால தான் ஆத்மீயத்திலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு, அப்போ இந்த விஷயத்துக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் என்று நான் நினைத்தேன். அது ஒன்று. ரெண்டாவது, அசுர சக்திகள் வரும்பொழுது, அசுர சக்திகள் வரும்பொழுது தெய்வீகம் மாறி நிற்கிறது உண்டு இல்லையா? புராணங்களில் நிறைய கதைகள் இருக்கிறது. தெய்வம் தேவேந்திரனையே போய் கட்டி போட்டதாக, பிரம்மதேவனையே கட்டி போட்டதாக எத்தனையோ கதைகள் இருக்கிறது. இந்திராதி தேவன்மார், அதாவது இல்லை, அதாவது ஹிந்து வேதசாஸ்திர பிரகாரம் பூமியோட சம்ரட்சணம் என்று சொல்லப்பட்டது இந்திராதி தேவன்மார்க்கு தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்திராதி தேவன்மார்? உங்கள் பேர் என்ன? அண்ணாதுரை. அப்போ ஹிந்து தான். இது இங்கே வாங்கோ, போகாதீங்கோ. இது நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம், அதாவது சொல்லும். என்னுடைய கணிப்பு மாறாது. சொல், மாறுது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 15 வருஷம் முன்னாடியே இந்தியா டுடேல நான் எழுதியிருக்கேன். அது நடக்காத விஷயம். 15 வருஷம் முன்னாடியே இந்தியா டுடேல எழுதியிருக்கேன், நீங்க